வெல்கம் டு பெட் பாசிட்டிவ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் நம்ம டோக்கியோ இருக்கு இல்லையா, லேப்ரடோர் ரிட்ரீவர், அதோடைய லிட்டர்மென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டோக்கியோடைய ஃபஸ்ட்டு லிட்டர்மெண்ட். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றது நமக்குமே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அந்த 60 டேஸ் ஆயிடுச்சு, அது வந்து ரொம்ப பேண்டிங்காகவே இருக்குது. லைக் வந்து ரொம்ப ஓவராக மூச்சு வாங்குறது, அது ஒரு இடம் பிடிச்சிச்சு, அந்த இடத்துல போய் உட்காந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் குட்டி போகிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது, ரொம்ப ஃபெரோஷியஸாக ஆகிடுமா, நம்மளை கடிக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சா. ஸோ அது ஆக்சுவலாக பெட்டை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு, பட் நமக்கு அந்த இன்பில்டாகவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, குட்டி போகிறதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுமோ, திடீர்னு குட்டியை தொட்டால் கடிச்சிடுமோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி அது கேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, ஆனால் அதுக்கான ப்ரிகாஷன்ஸாக நம்ம எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செயின் போட்டு செயினை ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ அந்த செயினை இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம செயினை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு கூட அந்த குட்டியை தூக்கி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த செயினை மட்டும் கழட்டாமையே வச்சுருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளில வரல, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி க்ரூக்கடாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் எடுக்கிறது, ஒருவேளை ஃப்ரெண்ட்லேயே அது படுத்துச்சுன்னா நம்ம எப்படி உள்ளே போய் எடுக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண, இடத்த மாற்றி வச்சு அது உட்காரவே இல்லைங்க, ஒட்டு சுற்றுது, இது பண்ணுது, அதை பயங்கரமாக மூச்சு வாங்குது, அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி திரும்ப அதோடைய இடத்துக்கே கொண்டு வரலாம்னு சொல்லி அதோடைய இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அந்த மூச்சு வாங்க தான் விடல, பட் ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த பக்கத்தில் தண்ணி மட்டும் ரெகுலராக வச்சு, நம்ம கூட எந்த சாப்பாடு சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும் பக்கத்தில் ரெடியாக வச்சுட்டேன். நம்ம ப்ரிகாஷன்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுணும், ஏன்னா கிளாத் வந்து பிளட் இருக்கு வரும் இல்லையா. ஸோ அதை துடைக்கிறதுக்கு, குட்டியை துடைக்கிறதுக்கு, கீழே போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கிளாத் வச்சுருந்தோம். இப்போது அந்த பப்பிக்கு கீழே நம்ம கிளாத் போட்டிருந்தோம், உள்ள பிச்சு தூக்கி வெளில போட்டுச்சு. ஸோ அதனால் எடுத்துட்டேன், வெறும் தரையிலே விட்டுருக்கேன். கிளாத் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வச்சுருந்தேன், ஏன்னா திடீர்னு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஏன்னா குட்டி போய் டயர்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. ஸோ கொஞ்சம் எதுவுமே வேறு எதுவும் சாப்பிட மாட்டேது, சாப்பிட்டு ஒன் டே ஆகிடுச்சு, அது சாப்பிட்டு லைட்டாக தண்ணி குடிக்குது, ஏதாவது லிக்விடாக வச்சா லைட்டாக பண்ணுது, மற்ற இது சாப்பிட மாட்டேது. ஸோ அதனால் குளுக்கோஸ் வச்சுருந்தேன் தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அதோடைய அந்த இது வரும் இல்லையா, அந்த தொப்புள் குடி, அதை கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தேன், சிசர் வச்சுருந்தேன். ஸோ அதை கட் பண்ணிடலாம், பக்கத்தில் நூல் கண்டு வச்சுருந்தேன், அதை கட் பண்ணுறதை நம்ம முனையில் முடக்கி கட்டிடலான்றது. ஏன்னா இது நிறையா நம்ம வீடியோஸ் பார்த்தோம், நிறைய டாக்டர்ஸுமே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு உட்காந்தே இருந்தோமா அப்புறம் என்னாச்சு, தூங்கிட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போ தான் எந்திரிச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போது, இன்றைக்கி ஈவினிங் ஆரம்பித்ததுன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்குமே, இதோ 12:30, 1 o'clock வரைக்குமே நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அப்புறம் போய் சும்மா படுத்தேன், ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அது எந்த ப்ராசஸும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தூங்கிட்டேன். அப்படியா, அது என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் எழுந்து வந்து பார்த்தா அப்படி ஒரு 2 குட்டி போட்டிருக்கு. திரும்ப 3:30 அப்படி எழுந்தேன், அதை பார்த்தோன்னே ஐயோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா ஆக்சுவலாக குட்டி போடிச்சு, குட்டி என்ன நிலமையில இருக்குன்னு தெரியல, அது ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் சந்தில் ஒரு ஜன்னல் திட்டா, அது வழியாக எகிரி போச்சு, ஏன்னா இப்போவே தோறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஒன்ஸ் கிட்டே போனேன், உருந்துச்சு, அது எதுக்கு ஊருன்னு சொல்லுதுன்னு தெரில, கடிக்க வருதா, இதை என்ன நினச்சி பஞ்சுன்னு தெரில, லைட்டாக பயம் வந்துச்சு. உடனே ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்து அதை வீடியோ எடுத்தேன்னா, அப்போ தான் பார்த்தா அது நல்லா இருக்குது, தொப்புள் கொடி தான் ஆட்டோமேட்டிக்காக அது கட் பண்ணி வச்சுருந்துருக்கு, சே செமலை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30 வந்து ஆல்மோஸ்ட் 2 போட்டுச்சு, மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 o'clock இல்லை 2:45 அது ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருக்கோம். 3:30 நான் வரும்போது செகண்ட் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1/2 hour அடுத்த குட்டி அப்படின்னு போடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு போடும்போது மேக்ஸிமம் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுது, அது வர அந்த தொப்புள் குடி, அந்த பனிக்கூடம் எல்லாத்தையுமே சுத்தமாக நக்கியே அது சுத்தமாக க்ளீன் பண்ணிடுது, சாப்பிடுது மேக்ஸிமம். ஸோ குட்டியும் கொஞ்சம் நார்மலாக ஃபுல்லாகவே அது இதாகிடுது, அந்த உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே நக்கி எடுத்துடுது, அது நல்லா ஆகிடுது. பட் சில டைம் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு குட்டி போடும்போது பார்த்து, இப்போ பாருங்களேன் இந்த 4th குட்டி இது ஆக்சுவலாக
குட்டி போடும்போது அது செவுத்துக்கிட்ட அந்த அந்த குட்டி அப்படியே வெளில வருதா. வந்ததுக்கப்புறம் அதுக்கு தெரியல, அது எட்டி பார்க்குது, கீழே பிளட் இருக்குது, பிளட்டை லிக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே போட்ட குட்டியவே நக்கிட்டு இருக்கு. அந்த குட்டியை பார்க்கவே இல்லை. எனக்கா ஒரே பயம், என்னடா இப்போ அந்த குட்டியை விவரா பார்க்குறது, நம்ம போய் தொடரவும் முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒன்றும் முடியாமல் அதுக்கப்புறம் தான் லைட்டாக கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பயத்தில் டோக்கியோ வாமா பாருமா பாருமான்றேன். அது பார்க்கவே இல்லை. ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துவாளே, இப்ப என்ன பண்றது? தெரியாது. அதுக்கப்புறமேட்டு அந்த குட்டியை பார்த்து எடுத்துச்சு. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பதட்டம் வச்சு. ஆனா அது இன்னும் கொஞ்சம் அந்த குட்டியை லிக் பண்ணாம விட்டுச்சுன்னா அதுக்கு மேல இருக்க அந்த லிக்விட்லேயே அது வந்து மாட்டி இன்ன வேணால் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மூடிச்சில மூச்சிட முடியாது, அதால் அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து எடுத்து லிக் பண்ணிச்சு. நம்மளும் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தோம். ஸோ நிறையா ஆல்ரெடி பெட்டு வளர்க்குறாங்களே அவங்ககிட்ட நிறையா ஐடியாஸ் கேட்டிருந்தோம். எங்கள் டாக்டர்ஸ்கிட்டையும் நிறையா பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த ட்ரீட்மெண்ட் போகிற ப்ராசஸ்லேயே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு, என்ன ஆக போகுது அப்படின்றது. ஏன்னா நம்மளால பார்த்துக்க முடியுமா, எனக்கு ஒரு உயிர் இல்லையா, ஸோ நம்மளால பார்த்துக்க முடியுமா இல்லை எதாவது ஆகிடுமா அப்படின்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ மீட் பண்ணிட்டோம், மீட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்ம அந்தளவுக்கு பயங்கரமாக பயப்பட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரியான குட்டி குட்டி கேர் பார்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம பெருசாக நிறையா பப்பீஸோட சோஷியலாக பழகினதும் கிடையாது, குட்டியில வாங்கிட்டு வந்துட்டோம் வளர்க்குறோம். பட் தான் அது ஜீன்லேயே இருக்குது. குட்டி போகிறதுலேருந்து அந்த தொப்புள் குட்டி கட் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி ப்ராப்பராக பார்த்துக்கணும், எந்த குட்டிக்கு எவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்றது அதுக்கே தெரியுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கெலாம் ஓவராக யோசிக்க தேவையில்லை. பட் கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் புஷும் அந்த கேரும் தேவைப்படும். ஏன்னா அதுக்கு எப்போ எது தேவைப்படுமோ சாப்பிட்றதுக்கோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை பக்கத்துலேயே ரெடியாக வச்சுருக்கணும். அந்தமாதிரி இப்போ இந்த ஒரு குட்டியை அதை பார்க்காம போயிடுச்சுக்காங்க, அது தெரியாமல் சில நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தான் கொஞ்சம் புஷ் பண்ணி அதுக்கு இது ஒரு பார் குட்டி அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிச்சு. இந்த குட்டி போகிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஸோ அந்த தெர்மோமீட்டர் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குட்டி போகிறதுக்கு ஒரு 55 days நம்ம அப்பப்போ ரேண்டமாக செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அந்த 55 days 65 days எப்போ வேணால் அந்த குட்டி போடும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. சார் அது டிலே ஆகும், சார் அது இதாகும். ஸோ அதனால் இந்த 58 days நீங்கள் செக் பண்ணிக்கிறதுன்றது கொஞ்சம் எப்படி சொல்லி எஃபெக்டிவாக இருக்கும். நான் 58 days பார்த்தேன். பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 100 100 இருக்கும். ஏன்னா 100 வந்து ஆவரேஜான இந்த டாகுடைய டெம்பரேச்சர். 100 மேலே ஒரு 103 104 5 இருந்தால் அது ஒரு ஃபீவரிஷான ஃபீலு. ஸோ அதுக்கு கம்மியாக வரும்போது என்னாவுன்னா அது எப்போ வேணால் அந்த குட்டி போட்டுடலாம். அந்த ஸ்டேஜ் இப்போ 99 அப்படி வர ஆரம்பிச்சிட்டுனா அன்றைக்கி குட்டி போட போகுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த 99 கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா 97 96 வருதுன்னா டெஃபினட்டாக இன்னொரு 6 hoursக்குள்ளே அந்த குட்டி போட்டுரும். 6 hours மேக்ஸிமம் டைம் சொல்கிறோம், அதுக்குள்ளேயே அந்த குட்டியை போட்டுரும். இப்போ குறையுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 97 அப்படிலாம் வருது இல்லையா, இந்த 97 96 வந்ததுக்கப்புறம் திரும்பவும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது, 1 degree இல்லை 2 degree இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 3 hoursக்குள்ளே குட்டி போட்டுரும். ஸோ அந்த மீன் டைம் தான். ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம கூட இருந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு ஒரு 10 அட்லீஸ்ட் நம்ம அதை கொஞ்சம் பத்திரமாக கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது மேலே படுத்து நசுங்கிடாமல் மேக்ஸிமம் பண்ணாது, அது எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்குது பட் நடந்துச்சு அப்படின்னா. ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா போதுமானது, மற்றதெல்லாம் அது அம்மாவே பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஒரு குட்டின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock தான் இந்த குட்டி போகிற ப்ராசஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாப்பிடாமல் அவ்வளோ டயர்டாகி பா 7 குட்டி எல்லாமே ஃபான் கலர் தான். அதில் வந்து லைட்டாக டார்க் ஃபான் ஒரு 4 குட்டியும் லைட் ஃபான் வந்து ஒரு 3 குட்டியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 குட்டி அப்படி நல்லா ஹெல்த்தியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா தான் நான் வரல. அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்ததுனால குட்டிலாம் போட்டதுக்கப்புறம், ஏன்னா அவங்க நல்லா தூங்கிட்டாங்க, நான் முடிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது கூட நான் அலோவ் பண்ணல, நானா தொடாதீங்கன்னு சொல்லிட்டுருந்தேன், ஏன்னா எனக்கு இருந்த பயத்தில். ஸோ அதுக்கப்புறமேட்டா அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பழகிறதுனால ஸோ அவங்க வந்து பார்த்துட்டாங்க, கூப்பிட்டாங்க, வந்துருச்சு அழகாக தூக்கி, ஒன்றும் பண்ணல, குட்டிலாம் விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் குட்டிலாம் தூக்கி நம்ம லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹாட் வாட்டர் மாதிரி வச்சு, யார் ரொம்ப ஹாட் வாட்டராக கிடையாது, துணியில் தொட்டு அந்த லைட்டாக அந்த தண்ணி வெட்டாக இருக்க அந்த கிளாத்தில் அது மேலே வச்சு லைட்டாக துடைச்சிட்டோம். அப்புறம் டோக்கியோவுக்கும் லைட்டாக துடச்சி விட்டோம் ஃபுல்லாக. அந்த குட்டிப்பட்ட மதர் இருக்குல்ல, மதரையும் ஃபுல்லாக துடச்சி க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே இடத்த ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துல வச்சிட்டோம். ஸோ லெட்டர்மென் நல்லாவே போச்சு, ஃபஸ்ட் லெட்டர்மென். ஸோ 7 ஹெல்த்தி பப்பீஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மேல் ஒன்றே ஒன்று தான் ஃபீமேல். ஸோ தேங்க்யூ, அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இந்த லிட்டர்மெண்ட்டை பற்றி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் இதுக்கு கேராக மீனெல்லாம் பண்ணிக்கலாம், எப்படி இப்படிலாம் இருக்கணும், ப்ரிகாஷன்ஸாக உங்களுக்கு என்ன தோணுதாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு எப்படி சொல்லுது, இந்த பெட்டுக்கான கேரை, அந்த இந்த பெட்ஸுக்கான கேரை கம்ப்ளீட்டாக நமக்குள்ளே நம்ம நாலேஜ் ஷேரிங்காக யூஸ் பண்ணிப்போம் இந்த சேனலில். அந்த இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நம்ம சேனலில் இதுமாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது, ஸோ அதையும் போய் பாருங்கள். பப்பியோட ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் இந்த லேப்ரடாரை பேஸ் பண்ணி தான் இந்த சேனலில் இருக்குது, ஏன்னா நம்ம லேப் வச்சுருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ வேறு ஏதாவது பப்பியை பற்றி ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை.